ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப்பில் இப்போ அனிமேட் ஸ்டிக்கர்ஸ் தான் ட்ரெண்டுன்னே சொல்லலாம். இந்த அனிமேட் ஸ்டிக்கர்ஸை ஒரு லென்த் ப்ராசஸ் இல்லாமல் எப்படி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துருக்கிறது ரீபான்ஸ் மல்டி இன்ஃபோ. வெல்கம் பேக். நான் இந்த வீடியோவில் வந்து ஈஸியர் கிஃப்ட் மெத்தட் பற்றி சொல்ல போகிறதில்ல. நீங்கள் ஒருவேளை ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இங்கே ரீடெட் ஆயிருக்கீங்களா, அப்போது உங்களுக்கு நிச்சயமாக இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸியாக தெரியும். பிகாஸ் அந்த மெத்தட் விட இந்த மெத்தட் வந்து ரொம்பவே சிம்பிள். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணி பாருங்கள். என்னோட பழைய வீடியோ லிங்க்கும் நான் தரேன். எந்த மெத்தட் பெஸ்ட்டுன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் இன்னும் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்பை வந்து ஸ்டிக்கர் ஆட் பண்ண விடலை, பட் ஆனால் இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஈஸி தான். எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக கிரியேட் பண்ணலாம் அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அனிமேட்டட் ஸ்டிக்கர் மேக்கர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே இந்த ஆப் தான் வரும். இந்த ஆப் வந்து எர்லி ஆக்சஸ்னே இருக்கும். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் பர்மிஷன் வந்து கிராண்ட் பண்ணிக்கோங்க. கிராண்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கிரியேட் ஸ்டிக்கர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆத்தர் நேம் கீழே ஒரு நேம் கேட்கும். அது ரெண்டுத்துலேயும் வந்து ஒரு பேர் கொடுத்துருங்க. பேர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த ஸ்டிக்கர் பேக் ஓப்பன் ஆகிடும். அதில் போயிட்டு கீழே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் வந்து இம்போர்ட் வீடியோ ஃப்ரம் கேலரி அப்படின்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். நீங்கள் எந்த வீடியோவை ஸ்டிக்கரை மாற்ற விரும்புகிறீங்களோ அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3 செகண்ட்ஸ்க்குள்ளேயே வச்சுக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் வந்து ரொம்ப சிம்பிளாக முடியும், இல்லைனா கட் பண்ணுறதுக்கே டைம் ரொம்ப நேரம் ஆகிடும். வீடியோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் இப்போ அப்ளை பண்ணணும். அப்ளை கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் ஸ்டிக்கர் வந்து ப்ளே ஆகும். கீழே பார்த்தீங்கன்னா ரைட் நோட் சிம்பிள் இருக்கும், அந்த ரைட் சிம்பிள் கிளிக் பண்ணினா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் வந்து நிறைய ஃபான்ட் டைப்ஸும் இருக்குது. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியல. ஸோ ஒன் டைம் டைப் பண்ணும்போதே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்கள் ஸ்டிக்கர் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஆட் டு வாட்ஸ்அப் கொடுத்தீங்கன்னா ஒரு பிளாங்க் மெசேஜ் தான் வரும், வாட்ஸ்அப்புக்கு ஆட் ஆகாது. பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேர்ட் பார்ட்டி ஸ்டிக்கரை வந்து ஆட் பண்ண இன்னும் பெர்மிஷன் கொடுக்கல. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர் மேக்கிங் ப்ரொசீஜரே வந்து ரொம்பவே பெருசு. இதுக்கப்புறம் இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு ரீநேம் பார்ட்டு தான். அதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒரு 100 MB மேலே ஃபைல் அனுப்ப முடியுமா உங்களால்? டைரெக்டாக முடியாது தான். பட் ஆனால் அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. அந்த ட்ரிக்கை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் ஆயிருக்கு. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா மறக்காம பாருங்கள். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஐ பட்டன் தரேன். ஓகே, நெக்ஸ்ட் உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அப்படின்றது வந்து எனேபிள் பண்ணுங்கள். உங்கள் ஃபைல் மேனேஜர் உங்களுக்கு எனேபிள் பண்ண தெரிஞ்சால் ஓகே. ஒருவேளை உங்களுக்கு தெரியலையா, டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போயிட்டு இந்த எஃப்எக்ஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு சர்ச் பண்ணி இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் போனீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும், இங்கே ஷோ ஹிடன் ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷனும் இருக்கும். ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா .animstcks அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதாவது அனிமேட் ஸ்டிக்கர் தான் இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா இன்னொரு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்டிக்கர் அதுக்குள்ளே இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா .webp அப்படின்னு எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். இதை அப்படியே வச்சுட்டு இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் சைலன்ஸ் ஸ்வைப் பண்ணிவிட்டு ஒரு ப்ளஸ் கிளிக் பண்ணி இன்னொரு ஸ்க்ரீன் வரும். அதில் போயிட்டு மெயின் ஸ்டோரியில் போங்க. வாட்ஸ்அப் மீடியா அதுக்குள்ளே போயிட்டு வாட்ஸ்அப் ஸ்டிக்கர் அதுக்குள்ளே போங்க. அதில் போயிட்டு உங்களுக்கு ரீசெண்டாக அனுப்பின ஸ்டிக்கரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஜஸ்ட் 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஷார்ட் பை டேட் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்துடும். அந்த ஸ்டிக்கரை வந்து ஜஸ்ட் இப்போ நான் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரீசெண்டாக வந்து ஸ்டிக்கரை இந்த ஸ்டிக்கரை தான் இப்போ நம்ம அனிமேட்டாக மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அனிமேட் ஸ்டிக்கரே மாற்றுறேன். அனிமேட் ஸ்டிக்கரை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது அந்த ஸ்டிக்கரோடைய பேர் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு ரீநேம் கொடுத்துட்டு அதை ஃபுல்லாக அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம கிரியேட் பண்ண ஸ்டிக்கரோட இடத்துக்கு மூவ் ஆகிட்டு அதோட பேரை ரீநேம் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம ரீநேம் பண்ண ஃபைலை இங்கே பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிளாக முடிஞ்சிடும். இங்கே பேஸ் பண்ணும்போது ஓவர் ரைட் கேட்கும், ஓவர் ரைட் மட்டும் கொடுத்துருங்க. ஓவர் ரைட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய வேலை முடிஞ்சுது. நிறைய பேர் வந்து பழைய மெத்தட் ஒர்க் ஆகும்னு சொன்னாங்க. பிகாஸ் அதில் நிறைய முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சைஸ் ஆஃப் கம்ப்ரஷன் வந்து கரெக்டாக தெரியல. இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது வந்து கம்ப்ரஷன் சைஸ் வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ வந்து உங்களுடைய எல்லா ஸ்டிக்கருமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இப்போது ஸ்டிக்கரை மாற்றதுக்கப்புறம் டேரெக்டாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய பழைய ஸ்டிக்கரும் புது ஸ்டிக்கர் ரெண்டும் மாறி மாறி வரும். ஜஸ்ட் இப்போ பார்க்கலாம் நீங்கள் அதை கண் கூட. ஸோ வாட்ஸ்அப் வந்து ஒரு 4 ஸ்டாப் பண்ணிட்டு கிளியர் கேஜ் கொடுத்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ வந்து ஸ்டிக்கர் வந்து மாறிடும். இதில் நீங்கள் ஆட் டு ஃபேவரட்ஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கேள்வி, இது வெறும் அனிமல் ஸ்டிக்கரை மட்டும்தான் மாற்ற முடியுமான்னு இல்லை, நார்மல் ஸ்டிக்கரை மாற்ற முடியும். இப்போ அதே ஸ்டிக்கரை வந்து நான் மறுபடியும் வந்து அங்கேருந்து ரீநேம் பண்ணிவிட்டு நார்மல் ஸ்டிக்கர் மேலேயும் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ எந்த ஸ்டிக்கர் முக்கியம்னா ரீசெண்டாக நம்ம ஸ்டிக்கர் மட்டும் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் போதும். பழைய மெத்தடோட இந்த மெத்தட் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.